நேரல் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லா ஜாதகத்துக்கும் நல்ல பலன் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். அப்படி வந்து ஜாதகத்தை ஜாதகமாக சொல்ல முடியாது. நான் சந்தித்த, நான் பார்த்த நிறைய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, இந்த அதிகாரப்பலமும் ஆட்சிப்பலமும் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் அவர்கள் வந்து நம்ம சொல்வதை கேட்பதோ இல்லை சொல்வதை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னால் அது ஜாதகத்தில் வந்து அது நடக்குமா அப்படின்னு நடக்காது. ஏன் அப்படின்னா, அது எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும், இல்லை எப்படி அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை வந்து ஜெயிக்க முடியும்? கண்டிப்பாக வந்து ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டதோ அந்த அமைப்பு தான் அதில் நடக்கும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள். ஏன்னா அந்த உடல் வந்து பருப்பொருளால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த உடல் ஒன்றா இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், புத்தி, இது எல்லாமே வெவ்வேறாக இருக்கும். இந்த ஆன்மா வந்து ஒவ்வொன்றும் தனித்தனி அமைப்புங்க. உடலோட அமைப்பும் தனித்தனியாக இருக்கும், மனம் அந்த புத்தியோட அமைப்பும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரே நேரம் ஒரே தசா புத்தியில் பிறந்தாலும் கண்டிப்பாக அவருடைய இருக்கக்கூடிய ஆத்மா விதி மதி கதி விதி மதி நம்ம கரெக்டாக இருக்கும், கதிங்கிறது நம்மள்கிட்ட இருக்காது. ஏன் அப்படின்னா, இது மூணாவதாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாருமே சொல்லுவோம் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகும், இப்படி தான் விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது வந்து அந்த இப்போ மழை வருது குடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிறது ஒன்று, அதில் ஒருத்தர் குடை எடுத்துகிட்டு போகிறது ரெண்டு. ஆனால் மூணாவது வந்து அந்த குடை எடுத்துகிட்டு போனாலும் பிடிக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குவது தான் அப்பாற்பட்ட சக்தி. அந்த மழை பெய்யும்போது காற்றடிக்கும்போது அந்த குடையை பிடிக்காமல் நினைவாங்க. நான் சொல்கிறேன், இந்த ஜாதகத்தில் அது இந்த காலகட்டத்தில் மழை பெய்யும், அப்போ நீங்கள் வெளியில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னது கரெக்டு. அப்போ மழை பெய்கிறது கரெக்டு, குடை பிடிக்கிறதும் கரெக்டு. இது வந்து நம்ம விதி மதி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கதிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அப்பாற்பட்டது. இவங்க ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்யும்போது குடை பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த பலமான காற்று அந்த குடை பிடிக்க முடியாமல் அந்த குடை வந்து ஒன்று தள்ளப்படுது, அந்த குடை வந்து தடுமாறப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மழையில் அவங்க நனையணும்னு அப்படின்னு விதி இருக்குது. அதுவே ஒருத்தருக்கு, சில நபர்களுக்கு அவங்க குடை எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க மழை பெய்யும் குடையில் மழையில் நனையாமல் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இதுதான் வந்து ஒரு சில நபர்களுக்கு இது நடக்கும். ஒரு சில நபர்களுக்கு அந்த காற்றடித்து அந்த காற்றின் மூலமாக அந்த குடை வந்து தள்ளப்படும். இதுவும் ஒரு ஜாதகத்தில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. நான் சொல்லுவாங்க எனக்கு மட்டும்தான் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லோரும் என்னென்னா, மேலே இருக்கிறவர்களுடைய, அதாவது வசதி படைத்தவர்களோ இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்களையும் பார்த்து எனக்கு மட்டும்தான் இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. எப்பயுமே அப்படி தான். இயல்பு என்ன பண்ணுது அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் உயர்ந்தவர்களை, எனக்கு மேலே உள்ள நிலைகளை பார்த்து மனம் வந்து சங்கடப்படுமே தவிர, கீழே உள்ள நிலைகளை பார்த்து இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம் நம்ம உயர்ந்திருக்கோம்ல, கடவுள் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரா அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டாது. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நிலைகளை வந்து நமக்கும் கீழே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நமக்கு அடித்த அடிப்படை ஒரு விஷயங்கள் கூட நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு நம்ம புரிதல் வந்தாலே, இந்த ஜாதகத்தின் மேலே, இயற்கை மேலே, இறைவன் மேலே பக்தி வந்து, பயபக்தி வந்து சந்தோஷமான வாழ்க்கை நடத்தும். இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லாத மனநிலையை உருவாக்கி சங்கடங்களை படுத்து மனத்தை. ஆனால் அதிக அளவு இது என்னென்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்மாங்கிறது என்ன அப்படின்னா ஆசைகள் தாங்க. நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இதை ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இதை யாருமே சொல்லலை. இந்த கர்மாங்கிறது வந்து போன ஜென்ம கர்மா அப்படிங்கிறது ரைட்டு, ஆனால் இந்த ஜென்மத்தில் ஒரு கர்மா இருக்குல்ல, நான் செய்கிற செயல்கள் இருக்குல்ல, இந்த கர்மாங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய ஆசைகள். என்னுடைய ஆசைகளை வந்து தூண்டுதல் தான் கர்மா. என்ன அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பெரிய பேர் வாங்கணும், சொத்து வாங்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிது பாருங்கள். அதிகாரம் படைக்கணும், ஆட்சி பிடிக்கணும், இப்படியெல்லாம் நினைக்கிது பாருங்கள். இதெல்லாமே ஆசைகள். இந்த ஆசைகள் தான் கர்மாவை தூண்டும். இந்த இதிலே நம்மளுடைய கர்மா நல்ல கர்மா இருக்கும்போது நமக்கு ஏற்ற அளவு இந்த கர்மாவை பலமாக பிடிச்சிக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை வளமாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக வந்து ஒரு யோகமான நிலையாகும். அதோட்டு ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு விதிவிலக்கான ஜாதகமாகும். நம்ம புரிதல் தான் நம்ம வாழ்க்கையை வந்து உணர்த்துமே தவிர, கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன எந்த அளவு நம்ம புரிகிறோம்களோ அந்தளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியும்.
கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய யோகமாக மாற்றுறதும் மாற்றாமல் உங்கள் கையில் இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, கவனமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து வேலூர்லேருந்து கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு, வெளிநாடு செல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்கிட்ட வெளிநாடு யோகமா அவயோகமானு கேட்டால் ஒரு வகையில் யோகம், ஒரு வகையில் அவயோகம். என்ன அப்படின்னா, வெளிநாடு போனால் கிரக நிலைகள் மாறும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக வந்து ஏன்னா அந்த நாட்டோட சூழ்நிலைகள், அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நம்ம வந்து ஒரு வேலையை செய்வோம். அதுவே வேறு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னா மாறுபடும். அதுக்காக வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து வெளிநாடு செல்வது என்பது ஒரு வகையில் பணத்திற்காக யோகத்தையும், குடும்ப உறவுகளாக பிரிந்திருப்பதும் அவயோகத்தையும் காமிக்குது. இப்போ வந்து இந்த லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்தை அதிபதி செவ்வாய் 12 நட்சத்திராதிபதி குரு இந்த லக்கணத்திற்கு பலமாக வந்து அட்டமத்தில் இருக்குது. குரு செவ்வாய் பார்வை 12 வீட்டை பார்க்குது, வெளிநாட்டு போகலாம். 12 அதிபதி பலப்பட வேண்டும். 12 அதிபதி சுக்கரன் சனியோட சேர்க்கை 2 இருக்குது, கண்டிப்பாக வெளிநாடு போவார். 2021 டிசம்பருக்கு பிறகு ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை உண்டு. ஏன்னா விசாக நட்சத்திரம் 4 போதும், அடுத்த அனுச நட்சத்திரம் வரும்போது அவர் வந்து வெளிநாட்டு யோகம் உண்டு. கண்டிப்பாக எதிர்பாராத திடீர் யோகம் உண்டு. 2021 டிசம்பர் டு 2031 டிசம்பர் வரைக்குமே எதிர்பாராத திடீர் யோகம் உண்டு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடு செல்லலாமா, 12 அதிபதி செவ்வாயோட சம்மந்தப்படும், சித்திரை நட்சத்திரம் 3-4, ராகுட நட்சத்திரம் சம்மந்தப்படும். கண்டிப்பாக வந்து சுவாதி நட்சத்திரம், அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இவருக்கு வந்து எதிர்பாராத 2020 அக்டோபர்லேருந்தே இவருக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 2030-31 வரைக்குமே ஒரு டைம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டு யோகம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணத்தில் 10 அதிபதி சூரியன், சூரியன் வந்து லக்கணத்திலே வந்து விருச்சகத்திலே சூரியன் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதேமாதிரி 8 நாபாதிபதியும் சூரியன் புதன் சேர்க்கைக்கு திடீர் யோகம் உண்டு. கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக மாறும். சார் கடந்த 10 ஏன் சார் போக முடியலை அப்படின்னா, 10 கேது துலாம் லக்கணம், 10 கேது இருக்குது. அதோட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரி போக முடியல. 12 அதிபதி சுக்கரன் புதன் வந்து 2 இருந்து சூரியன் புதனோட சேர்க்கையாக இருந்துருச்சு. அது வந்து எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை. ஏன்னா 10 வீடு பலமாக இருக்கணும். ஏன்னா 10 வீடு பலமாக அமைஞ்சால் தான் வெளிநாட்டு யோகம். வெளிநாட்டு போனவோட சம்பாதிக்க முடியாது சில பேருக்கு. அப்போ அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 21-31 வயதுள்ள வெளிநாட்டு போகணுன்னா போனாலும் அவருக்கு எதிர்பார்த்த அளவு வேலை வாய்ப்பு யோகத்தை கொடுக்காது. எப்போ துலாம் லக்கணத்தில் ஏன்னா 10 என்ன இருக்குது, கேது இருக்குது. சந்திரன் வீட்டில் கேது இருக்கும்போது நான் இந்த வேலைக்கு போகிறதா, அந்த வேலைக்கு போகிறதா, படித்த வேலைக்கு போகிறதா, படிக்காத வேலைக்கு போகிறதா, எனக்கு வேலைக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா நான் படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அமைப்பு வரும். அதோட்டு 2020-2030 ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இவருடைய தசாபதி பார்த்திங்கன்னா சனி தசையில் ராகு பூர்த்தி, சனி 2 ராகு 3 கண்டிப்பாக அவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இந்த ஜாதகம் இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகும். நீங்கள் எந்த நாட்டுக்கு வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டு கண்டிப்பாக உண்டு. அதுவும் லண்டன் சம்மந்தப்பட்ட, ஐரோப்பிய நாடுகள் சம்மந்தப்பட்ட நாடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுவே வந்து சிங்கப்பூர் நாடுகளுக்கு செல்லணும்னா எளிமையாக செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நபர்களுக்கு உண்டு. நல்லதொரு அமைப்பாக இருக்கட்டும். எல்லாமல்ல இறைவன் முருகன் இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.